السلام عليكم ورحمة الله الحمد لله رب العالمين புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவனின் சலாமத்தும் சலாமும் இந்த உலகத்தில் சத்தியத்தை கொண்டு வந்த நபிமார்கள் மீதும் அவர்களை வாய்மையோடும் உள்ள தூய்மையோடும் பின்பற்றியவர்கள் மீதும் உண்டாவதாக குறிப்பாக காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையாக பின்பற்றிய சகாபாக்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் அளப்பரிய அருளும் வளமும் சலாமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இஸ்லாம் ஏற்று 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் புதுசாக முஸ்லீம் ஆனவனு சொல்லிக்கிற வைக்கப்படுறேன், அப்படியெல்லாம் இல்லை. நான் முஸ்லீமா அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முறையும் கலிமா சொல்லும்போது என்னை நான் புதுசாக உணரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் தலைப்பு எடுத்துகிட்டு வந்த விஷயம் வேறு. அல்லாஹு அக்பர். இங்கே பார்த்த விஷயம் பார்த்தா என்னால் ஒன்றும் பேச முடியல. அல்ஹம்துலில்லாஹ், மிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தில் அபஷி இருப்பாங்க, நீக்ரோ, பார்சி இருப்பாங்க, நெருப்பவனங்கிறவங்க இருப்பாங்க, அந்தந்த சமூகத்திலேருந்து வந்தவங்க. ரோம பேரரசை சேர்ந்த மக்கள் அங்கே இருந்தாங்க, எகிப்தை சேர்ந்த மக்கள் அங்கே இருந்தாங்க, அதாவது அரபிய தெரியாத மக்கள்லாம் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு அஷது என்ற அந்த ஷா வராது, அஸ்ஸதுன்னு தான் சொல்லுவாங்களாம். சகாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அஸ்ஸதுன்றாங்க. அஸ்ஸதுனாக்கா வேறு பொருள் மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதை புறக்கணிக்காமல், பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிலாலுக்கு சீனு ஷீன் தான் அப்படின்னுறாங்க. ஆக எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த தேன் அடைய தேன் ஈக்கள் முக்கியமே அந்த மாதிரி முச்சிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். இங்கே அந்த அல்லாவுடைய வல்லமையை பார்க்குறேன் பாருங்க. ஒருத்தர் குத்துச்சண்டை வீரர்ன்றாரு, ஒருத்தர் எம்பிபிஏன்றாரு, ஒருத்தர் இவங்கன்றாங்க அந்த சமூகத்திலன்றாங்க, ஒருத்தர் டாக்டர்ன்றாங்க. அல்லாஹ் அக்பர். நம்மளை எல்லோரும் இணைச்சது எது? கொஞ்சம் பாருங்களேன், சும்மா வெறும் வார்த்தை லா இலாஹா இல்லல்லா, இதை தவிர வேற எதுன்னு இருக்கா? நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய எதுவுமே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்கள், என்னை பற்றி நான் சொல்லணும்ன்ட்டு இந்த பொறுப்பாளர் சொன்னதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். என் பேர் ஜாதகம் வச்சு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எல்லாரும் ஜாதகம் வச்சு சொன்ன பேர் ஜெகதீசன். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த சிற்கான பேர்லேருந்து அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான். நான் வந்து தேடுதல் நிறைஞ்சவனாக இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். நான் கிறிஸ்தவத்துக்கு போனேன், பௌத்தத்துக்கு போனேன், ஜைனத்தை படித்தேன், அப்புறமா இந்து மதம் பிடிக்கல. இந்து மதத்தில் பிறந்ததா சொல்லிட்டாங்க, ஆனால் நான் இந்துவை வந்து அப்பத்திலேருந்து விரும்பலை. நிர்பந்தமான சூழ்நிலையில் சிலைகளை கும்பிட்டு இருக்கிறேன், சில மனிதர்கள் காலில் ஊந்திருக்கிறேன். அல்லாஹ் காப்பாற்றினேன், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இப்போ என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு அல்லாவும் அல்லாஹ் தாலாவும் அல்லாஹ் தாலா உடைய இறுதித்துறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுத்துருக்குறாங்கன்றத நாம் ஒவ்வொருத்தரும் இந்த தருணத்தில், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான இந்த தருணத்தில் நாம் மனசில் நினச்சி ஆகணும். என்னன்னா, என்னுடைய லொல்லு தாத்தா, கொல்லு தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன, அவங்க லொல்லு தாத்தானுவாங்களா, லொல்லு தாத்தாவாகி ஆழ்வாருக்கு பிறந்த கோலன் பெருமாளுக்கு பிறந்த எங்களுடைய கொலு தாத்தா, அவங்களுக்கு பிறந்த நாகப்பன், நாகப்பனுக்கு பிறந்த கோவிந்தசாமி, கோவிந்தசாமிக்கு பிறந்த ஜெகதீசன். பாருங்க, இத்தனை தலைமுறையாக சிற்கில் இருந்த என்ன பிடுங்கியிருக்கிறான் அல்லாஹ், என்ன பிடுங்கியிருக்கிறான் அல்லாஹ் அக்பர். நம்ம எல்லோரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து விளிம்பிலிருந்து இழுத்திருக்கிறான். அவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு ஒரே விஷயம், நம்மளை நாம் உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது உண்டு, எனக்கும் தர்பியத்து கொடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தவங்களும் என்னென்ன நன்மை அப்படின்னாக்கா, களிமா, நோ இது தொழுக, நோன்பு,
ஜக்காத்து ஹஜ்ஜி இது வந்து நம்மளுக்கு தூணு மாதிரி, இது இதெல்லாம் நன்மையான விஷயம், இதை தான் செய்யணும், இதை செய்துக்கிட்டே மற்ற இருந்தாவே போதும் அப்படின்ற சிந்தனையை தான் சில சகோதரர்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அல்லாவின் மீது ஆணையாக அது மட்டும் கிடையாது, அது நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த லேப்டாப்புக்கு சார்ஜ் இருக்கணும், சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் தான் இப்போ நம்ம பார்த்த செய்தியெல்லாம் நமக்கு வரும். சார்ஜ் எதுக்கு ஏற்றணும்? நற்செயலை செய்யறதுக்காக சார்ஜ் ஏற்றணும் இல்லையா? அல்லாஹ் அக்பர். நாமெல்லாம் களிமா சொல்றது நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்காக. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னும் போது நம்மளுடைய நரம்பு துடிக்கணும். எங்கெங்கேயோ போய் இறைவன் அல்லாத மற்றவர்களிடத்துல போய் வேண்டிகிட்டு இருக்கிறானே, ஆதத்துடைய சந்ததிங்க வழித்தவறு இருக்கிறாங்களே, இவங்களை இழுக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த உயிர் துடிப்பு அந்த களிமாவில் வரணும். இதுதான் சார்ஜ் ஏற்றுறது. அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க, எந்த நாடுங்க அவங்க? அவங்க மொழி நமக்கு தெரியாது, நம்ம இனம் கிடையாது, நம்ம நாடு கிடையாது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் என்னது, என்னுடைய உயிர் மானம் மரியாதை என் தாய் என் மனைவி என் மக்களை விட மிக உயர்ந்த அந்தஸ்தில நான் வைக்கிறேன்னா காரணம் என்னங்க? அவங்க செய்த அந்த உழைப்பை தவிர வேற எதேன்னு இருக்கா? அப்போ நாமும் இந்த உழைப்புக்கு முன் வரணும்னாக்கா இந்த சார்ஜிங்களை நாம் ஏற்றிக்கிறதுக்கு ஏற்றிக்கிட்டு நற்செயலை செய்யணும். அல்லாவும் அதை தானுங்க சொல்கிறான், ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்யுங்க இல்லை. கைர உம்மத்துனா எப்போ வர முடியும்? நாம் சிறந்த சமுதாயம்ட்டு உத்தம சத்திய சகாபாக்கள் நெஞ்சு நிமித்தி சொல்ல முடிஞ்சது, நபிமார்கள் சொல்ல முடிஞ்சது, நம்மளால் முடியலையே. ஏன் அப்படின்னா நான் புரிந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கு முன்னாடி சான்றோர்களுக்கு, அதாவது அல்லாவை ஒருவன் என்று சாட்சி சொல்லக்கூடிய சான்றோர்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தில் ஏதேனும் தவறு இருந்தாக்கா என்னை திருத்துங்க. அதாவது நான் வந்து இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம வந்து இந்த இந்த மக்களுக்கு, இந்த மக்கள் என்னுடைய மாமன் என்னுடைய மச்சான் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரையும் காஃபிரன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி விட்டுறோமே, இது வந்து எந்த விதத்தில் நியாயம் கண்ணியத்துக்குரியவர்களே? எங்கள் மாமா பையன் களிமா சொல்லிட்ட பிறகு எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து, என்னடா நீ எல்லாரையும் துலக்கணம் ஆக்கி நிற்கிற, எல்லாரையும் இது மாற்றிட்டுக்கிற, இப்படி பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சாஃப்டாக பேசுகிறேன், அவங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பேசி சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஐயா ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து புதுசாக எதுவும் சொல்ல வரல, நான் அவங்கெல்லாம் திருக்குறளில் வந்து கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க, திருக்குறளில் சொன்ன சாமி தான் இப்போ நம்ம இது அரபியில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அரபி சாமி இது இந்து சாமியெல்லாம் கிடையாது அப்படின்னெல்லாம் சொல்லி நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போல்லாம் படித்தவங்க பண்பு நிறைஞ்சவங்க மத்தியில் இந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோமே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிக்காதவங்க மத்தியில் காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மத்தியில் பாருங்கள், நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை அடிமை வம்சம் கூட ஆட்சி செய்திருக்குது, எத்தனையோ பேர் ஆட்சி செய்திருக்கிறாங்க உலகத்தை எல்லாருமே. ஜப்பானை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்துச்சு, சீனாவை போய் பிடிச்சிச்சு, எந்தெந்த நாடோ எந்தெந்த இனங்களையோ பிடிச்சி ஆட்சி செய்தான். ஆனால் சவுதியை யாராவது ஆட்சி செய்தாங்கன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சவுதி என்ற அந்த மண்ணை பிரிட்டிஷாரன் போய் ஆட்சி செய்தான்னு சொல்ல முடியுமா? அல்லது டச்சுக்காரன் போய் ஆட்சி பிடிச்சான்னு சொல்ல முடியுமா? யாருமே பிடிக்கல. ஏன்னா அது அதுக்கு உரிய இடமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருந்த ஒரு சமூகத்தை, சமூகத்திலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ வேலை செய்திருக்கிறாங்களே கண்ணியத்துக்குரியவர்களே, இதுக்கு நாம் சாட்சியாக இருக்கணும். சாட்சியாக இருக்கணும்னா வேலை செய்யணும். கயிறை உம்மத்தின்னாக்கா நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். நம்ம என்னென்ன நன்மை செய்திருக்கிறோம்? இப்போ என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அல்லது சிலையை வணங்கக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நான் நன்மை செய்த பிறகு தான் அவங்கள தீமையிலேருந்து தடுக்கணும். நீங்கள் பாருங்கள், மற்ற எல்லாருமே வந்து நன்மை செய்கிறதுக்காக முந்தி போகிறாங்க, ஆனால் சத்தியத்துக்கு சாட்சி சொல்லலை. ஆனால் நம்ம நன்மையை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளாம் முன் வரணும். ஏன்னா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமி செயல்களம், வேற ஒன்றும் கிடையாது, செயல்களம். என்ன செய்ய போகிறீங்க? அப்போனா நான் தொழ போகிறேன், களிமை சொல்ல போகிறேன், இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உனக்கு சார்ஜ். சார்ஜ் பண்ணிட்ட பிறகு நீ என்னென்ன நன்மை செய்த அப்படின்னு தானே எல்லாம் நம்மளை கேட்பான். டே ஜாஃபரே நீ என்ன பண்ண அப்படின்னு தானே கேட்பான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இந்த கேள்விக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிறதுக்காக நன்மையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். எனக்கு வந்து இந்த இந்த சபையை நடத்தக்கூடியவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு நன்றி சொல்ல தகுதி இல்லாதவன் கண்ணுக்கு தெரியாத ரஹ்மானுக்கு நன்றி சொல்ல தகுதி இல்லாதவன். பாருங்கள், நம்ம எங்கெங்கே பிறந்தோம், எங்கெங்கே இருந்தோம், என்னென்ன மொழி, என்னென்ன ஜாதி. ஜாதின்றதே தமிழில் கிடையாது, ஆனால் இல்லை சொல்கிறேன். ஒரு அந்த மாதிரியான பல அமைப்புகள்லேருந்து நம்மளை ஒன்றிணைத்து நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்து அல்லாவுக்கு சாட்சி, அல்லாவுக்கு அல்லாவின் ஓப்பை முன்னிறுத்தி அல்லாவின் சாட்சிக்கு உரியவர்களாக ஆகி நாம் வந்து சோனப்பாதையில் போகணும் அப்படின்ற எண்ணத்தில் இதெல்லாம் செய்திருக்கிறாங்கன்னா நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அத்தகைய கூட்டங்களில் என்ன அனுபவிச்ச அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வேற ஒன்று எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் நான் தயார் பண்ணிட்டு வந்த விஷயம் வந்து வேறனா, இஸ்லாம் வந்து என்னை எப்படி கவர்ந்துச்சு அப்படின்றத சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அல்லாஹ் அக்பர், இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்த பிறகு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சூரா அன்னாஸ் இது நாலாவது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் யா ஐஹன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் மின் நஃப்சி வாகிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்து உங்களுடைய ரப்பு அல்லாவை அஞ்சிக்குங்க. நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். புரட்சியான வார்த்தை எது அப்படின்னாக்கா, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கள் நீதி வழிவார் நெடுமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் எரிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு, இதுதான் புரட்சியான வார்த்தை அப்படின்னு நினச்சிருந்தேன். அதை தூள் தூளாக்கி போட்டுச்சு இந்த வசனம். மனிதர்கள் வந்து ஆண் பெண் ரெண்டு ஜாதி எல்லாம் கிடையாது, அவர்கள் ஒரே ஆன்மாவை ஒரே உணர்வை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லி அடித்த வசனம் அது. நான் படிக்கும்போது இந்த வசனத்தை படித்த பிறகு இது பண்ண முடியல. இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் சொல்லணும். இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் நான் இணைஞ்சேன்னா இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அல்லாஹ் மகத்துவமும் மேன்மையும் மிக்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்தான். அந்த பாதுகாத்தலை நான் மற்றவங்களுக்கும் வழி விடணும். அதாவது முன்னாடி சொன்ன சகோதரர்கள் சொன்னாங்க, இந்து மதன்றது ஒரு மதம் கிடையாது, கிறிஸ்துவன்றது ஒரு மதம் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்லாததை ஒன்றை இருப்பதாக சொல்லி அவன் உழைக்கிறான், வேலை செய்கிறான், அர்ப்பணிப்பு செய்கிறான். ஆனால் இருக்குது, ஹக்கு இருக்குது, நம்மக்கிட்ட சத்தியம் இருக்குது. இது தவிர வேறு எதுவுமே தெளிவானது கிடையாது, ஒன்றும் இல்லைங்க. கடவுளை பற்றி இறைவனை பற்றி நீ சொல்கிறான் அப்படின்னா 4 வயசு குழந்தை குழு வல்லாகு ஆகுது என்ற சூறாவை சொல்லிவிடுறோம் இல்லை. 4 வயசு குழந்தை, அதுக்கு பெரிய பட்டம் படிக்க வேண்டியதில்லை, பெரிய பெரிய காலேஜ் போகிறதில்லை, பெரிய கிதாபு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இறைவன்னா எப்பேற்பட்டவனாக இருக்கணும், ஒருத்தனாக இருக்கணும், அவன் எல்லாத்துக்கும் உரிமையானவனாக இருக்கணும், அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அவன் யாருக்கும் அவன் பிறந்தது கிடையாது, அவனுக்கும் யாரும் பிறந்தது கிடையாது, அவனுக்கு சமமாக எதுவுமே கிடையாது. இதை விட தெளிவாக இறை கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி தெளிவான கருத்துக்களை நாம் வச்சுட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் நான் சொல்லியிருப்பேன், வைக்க போறு தெரியுமா, வைக்க போற நாயை பாதுகாக்க வைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களின் இதனை வந்து நான் யாரையும் கொச்சைப்படுத்தணும்னு சொல்ல வரல. அந்த நாய் என்ன பண்ணும், வைக்க பக்கத்தில் எந்த மாடு வந்தாலும் குலைச்சி விரட்டி விட்டுரும். அந்த நாய் சாப்பிடுமா? நாயும் சாப்பிடாது, மற்றதையும் சாப்பிடக்கூடாது. இதுதான் அந்த வைக்கப்படப்புன்றது மற்றவங்களுக்கு பயன்பட வேண்டியது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களே, சத்தியம் ஹக்கு இந்த உலகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் அண்ட சராசரங்களை பற்றி இப்போ சொன்னாங்கல்ல, எத்தனையோ கோளங்கள் கேலக்சி இருக்குது, எந்த கேலக்சியில் போய் மனுஷன் வாழ்ந்தாலும் அந்த அந்த உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிய ஒரு பொக்கிஷம் இஸ்லாமு, ஒரு பொக்கிஷம் இந்த களிமா. இந்த களிமாவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மகிட்ட கொடுத்துருக்குறான். நானே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நவுது பில்லா, அந்த நாயை விட கேவலமானவன் ஆகிட மாட்டேன்னா நான் இல்லை. அல்லாஹு அக்பர். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து
இந்த வகியோட சுமை இருக்குல்ல, வகினா வெறும் வார்த்தைங்க கிடையாதுங்க, வெறும் வார்த்தை கிடையாது, இஸ்லாமத்துடைய அந்த கொள்கை அந்த செயல்பாடு இதோட கணம், கணத்தினால எனக்கு முடியெல்லாம் நரைச்சு போகுது அப்படின்றாங்க. தாகா அது சார்ந்த அத்தியாயங்கள்லாம் இறங்கிறது இந்த வகியோட அந்த தூதுத்துவத்துடைய பாரத்தினால எனக்கு நரைச்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பாங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணத்துக்குரியவர்களே, அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதையில நிக்கிறோம். அல்லாஹு அக்பர், என்ன அந்த நிலையில எல்லாம் ஆக்கினானே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழியில நிக்க வச்சானே, அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். கணத்துக்குரியவர்களே, இப்பேற்பட்ட பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் இருந்தோம்னா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் நல்லா பேசுவேன், கண்ணியமான அல்லாஹுக்கு அஞ்சி பேசுவேன், என்னுடைய குழந்தைகள் இடத்துல நான் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக பேசணும், என்னுடைய நண்பர்கள் இடத்துல அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக நான் பேசணும், என்னுடைய சமூகம் அல்லது என்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூக கிட்ட நான் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக பேசணும், என்னுடைய குடுக்கல் வாங்கல நான் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த களிமாவுடைய வெயிட்டு, இந்த களிமாவுடைய பாரத்தை நாம் உணர்ந்தோன்னு அர்த்தம் கண்ணியத்துக்குரியவர்களே. இல்லைன்னா வெறும் வாயில வட சொல்ற கதையாயிடும். வெறும் வாயில வட சுடுற கதை தெரியுமா? மாவு இருக்கும், கள்ள மாவு இருக்கும், பருப்பு இருக்கும், எண்ணெய் இருக்கும், எல்லாம் வெறும் வாயிலே சொல்லிடுவான், வட இருக்காது. அந்த மாதிரியான பித்தலாட்டத்துக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. அப்பேற்பட்ட பித்தலாட்டக்காரர்களாக எவனும் முஸ்லீமா இருக்க முடியாது, அதுதான் பெரிய விஷயம். யாரும் முஸ்லீம் கிடையாது. ஒரு சகோதரர் சொன்னாரு, நீ பரீட்சை எதுனாக்கா நீ பாஸ் ஆக போற, நீ பரீட்சையில ஒழுங்கான கேள்விக்கு பதில் சொல்லனாக்கா நீ ஃபெயில் ஆக போற. அல்லாவும் குரான்ல அதான் சொல்றான், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கு என்ன கொண்டு வர போகுது அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முன்னாடி இந்த துன்யாவிலேயே இந்த உலகத்திலேயே நீ நாளைக்கு என்ன எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வரப்போறன்றத நீ பார்த்துக்கடா அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். கணித்துக்குரியவர்களே, நாம இதுல சரியா இருக்கிறோமா? நான் சுகதா, நான் சாட்சி சொல்றேன், அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா வகுதகுலா ஷரீகலா அஷத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசுலு, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனும் வேறு எதுவும் என்னுடைய வணக்கத்துக்கு உரியது அல்ல, உரியவன் அல்ல. அவனை அவனுடைய இறுதி தூதர் முகமது சல்லா அலை செல்லம் அவங்க தான் அவனுடைய அவனுடைய அடியாராக இருக்கிறார்கள், அப்புறமா தூதராக இருக்கிறாங்க. பாருங்க, இந்த களிமாவில் கூட ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்கள முதல்ல தூதர்னு சொல்ல, அல்லாஹுடைய அடிமை அவரு, அப்து அவரு, அல்லாஹுடைய அடிமையாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்து அப்புறம் தூதராகிறார். அதே மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களை, நாம உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய சொல்லும் செயலும் அல்லாஹ்வுக்கு ஓப்பை முன்னிறுத்தியதாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்பினேன் முன்னாடியே. இஸ்லாம்னா முஸ்லீம்னா யாரு அப்படின்னு நிறைய தத்துவ நிறைய விளக்கங்கள், அதில் ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்னா யாருன்னா, நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பல சகோதரர்கள் முஸ்லீமாக இருந்துக்கிட்டே சிலர் நினைச்சுக்கிட்டாங்க அது ஒரு கவுமு ஒரு கூட்டம் கிடையாதுங்க கண்ணியத்துக்குரியவர்களே. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின சகோதரன் லாயிலாக இல்லைன்னா சொன்னால் அவன் முஸ்லீமு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் லாயிலாக இல்லைன்னா சொன்னால் அவன் முஸ்லீமு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் களிமா சொன்னான்னா அவன் முஸ்லீமு, இங்கே தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தன் கீழ்ஜாதியில் இருந்து முஸ்லீம் ஆகிட்டான், பரவையிலிருந்து முஸ்லீம் ஆகிட்டான்னா அவன் முஸ்லீம் தான். முஸ்லீம் வந்து இனங்களால் பிரிக்கப்பட்டதல்ல, மொழிகளால் பிரிக்கப்பட்டதல்ல, நாடுகளால் பிரிக்கப்பட்டதல்ல, கண்டங்களால் பிரிக்கப்பட்டதல்ல, எல்லாத்தையும் தூள் தூளாக உடைக்கிறது இஸ்லாம். பாருங்க, எவனாவது ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யறதுக்கு வாடான்னு கூப்பிடுற தகுதி எவனுக்காவது இருக்கா? முஸ்லீம் ஆகிய நம்மை தவிர வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆனால் நம்ம யாரையும் கூப்பிடல, நவுது பில்லா. எவ்வளோ பெரிய கை சேதம் இது. தமிழனே ஒன்றினி அப்படின்னு தமிழ் பக்கம் கூப்பிடுவான், அங்கே பார்த்தா செட்டியார் இருப்பான், நாடார் இருப்பான், கம்மாரா இருப்பான், வன்னியன் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், நான் வேற என்று பிரிஞ்சிடுவான். இந்தியனே ஒன்றினை சொல்ல முடியுமா? இந்தியாக்காரர் மட்டுமா இந்த உலகத்தில் இருக்கிறான்? இல்லை, தமிழில் சேர்க்க முடியாது, இந்தியாவில் இந்தியனேன்னு சேர்க்க முடியாது, உலக மக்களே அப்படின்னு சேர்க்க முடியாது. ஏன்னா இப்போ கண்டம் விட்டு கண்டத்துக்கு போகிறான் இன்ஷா அல்லாஹ் இல்ல,
அந்த அண்ட சராசரங்களையே அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் மனுஷனுக்கு. மனுஷன் எங் அவ்வளோ ஆற்றல் இருக்கு அவங்ககிட்ட, அதை பயன்படுத்தி அவன் வேற கண்டங்களுக்கு போனால், வேற உலகத்துக்கு போனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை மட்டும் கூட முடியும். அப்போது பாருங்க, இஸ்லாம் வந்து சும்மா ஒரு சமூகத்தை சார்ந்ததல்ல, ஒரு மொழியை சார்ந்ததல்ல, ஒரு இனத்தை சார்ந்ததல்ல, ஒரு கண்டத்தை சார்ந்ததல்ல. இந்த உலகம் என்று நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வட்டம், ஒரு உருண்டை, அது கூட கிடையாதுங்க. அதை விட விசாலமானது இஸ்லாம். இந்த அறிவு எனக்கு எப்படிங்க வந்துச்சு? நான் 10வது இங்கிலீஷில் ஃபெயிலு. எனக்கு எப்படி வந்துச்சு? நாகப்பனுடைய பேரனுக்கு, கோயின்சாமியோட பையனுக்கு இந்த விசாலமான எண்ணம் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் அக்பர். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி பாப்பானை பார்த்தா அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ கோபம் வரும். எந்த அளவுக்குன்னா, பாம்பை பார்த்தா கூட விட்டுடலாம், பாப்பானை பார்த்தா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். பெரியார், பாபா சாஹிப், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்கள மாதிரியான ஆளுங்கள்லாம் ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ, அப்போ ஒரு காலத்தில் டாக்டர் அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் பெரிய பகுத்தறிவாளர்கள்னு நினச்சேன். இப்போ பாவம் அவங்கள பார்த்தா எனக்கு சங்கடமாக இருக்குது, ஐயோ இந்த அறிவு இல்லாமல் போச்சு அப்படின்னு. ஏன்னா எனக்கு பாப்பாவும் விரோதி கிடையாது, பாப்பானுடைய தாத்தா முப்பாட்டம் எனக்கு விரோதி கிடையாது, அவனுடைய கொள்கை தான் விரோதி. அவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய ரப்புல் ஆலமீன். என்னை எவன் படைச்சானோ அவன் தான் அந்த சகோதரனை படைச்சான். அவன் என்னுடைய வித்துலேருந்து தான், அவன் தான் அவனுடைய வித்துலேருந்து தான் நான் வந்த, நானும் அவனை வேற கிடையாது. நான் அவனை வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு அக்பர். மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு சொல்றாரு, அவரை மாதிரி கருப்பினத்து வெள்ளையர்களால் துன்புறப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர், அவர் சொல்றாரு, அஜிக்கு போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு எனக்கு இஸ்லாம் அப்படின்றார். அல்லாஹு அக்பர். ஆனால் நான் அல்லாஹ் காப்பாற்றணும், எனக்கு அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை கொடுக்கணும், அஜி செய்யணும். நான் அந்த பாக்கியெல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் இந்த இந்த வார்த்தைகளை வச்சு நான் இதை இவ்வளோ பேசுறேன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களிடத்துல எத்தனை தொழில்நுட்பங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த தொழில் எனக்கு உண்மையில சொல்றேங்க, வலைதளங்களுக்கு போறது, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் வெறும் செய்தித்தாளில் படிப்பேன் பார்ப்பேன்னு தவிர என்னோட தொடர்புலாம் எனக்கு இல்லை. இந்த மொபைல் மட்டும்தான் எனக்கு தொடர்பு. இப்படி இருக்கக்கூடிய எனக்கு, நான் இந்த விசாலமான இந்த களிமாவை வச்சு கிளாஸ் என்ன கேலக்சிங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளை இப்படி சேர்த்துருக்கிறான் அப்படின்னு நான் உணர்றேனே. நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சத்தியத்தை மக்களுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாதா? எனக்கு வந்து ஒரு குரல் பிடிக்கும், ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. இப்போ கூட எத்தனை பேருக்கு உங்களுக்கு இதில் பொருள் தெரியும்னு தெரியல. ஒரு தாய் தன்னுடைய வேதனையை உணர்ந்து குழந்தை பெற்றுட்டு பிறகு அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவாளாம், அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதை விட சந்தோஷம் எப்போ அப்படின்னா, சான்றோன் என கேட்ட தாய். சான்றுனா எதுங்க? எதுக்கு சாட்சி சொல்ல முடியும்? சான்றுனா சான்று, அல்லாஹ் ஒருவன் என்ற சாட்சியை அந்த குழந்தை சொல்லும்போது தான் அல்லாஹு அக்பர், அந்த தாய் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். ஏன்னா அது இந்த பயானில் சொன்ன மாதிரி இது இயற்கையானது. அந்த இயற்கை மார்க்கத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, விசாலமான சிந்தனையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறான், அந்த தூது சுமையை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறான் அப்படின்ற விஷயங்களை நாம் உணர்ந்தோம்னா, பக்கத்தில் இருக்கிறவனை காஃபிர்னு சொல்லுவோமா? காஃபிர்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் உலமாக்கள் அறிஞர்கள் யாரேன்னு இருந்தால் அதுக்கு பொருள் சொல்லுங்கள். மறுப்பாளன் அர்த்தம், மறுக்கிறவன் அர்த்தம். நான் பசியாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன், என்கிட்ட வந்து இவர் தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், நீ கொடுத்து நான் சாப்பிட்ற தப்ப அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 40 முறை சொன்னால் தான் நான் காஃபிரான், நவுது பில்லா. ஆனால் இந்த சத்தியம் ஒன்று தான், இதுதான் நேரான வழி அப்படின்றது நம்ம வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லாமலேயே அவன் காஃபிரு, அவன் ஏற்றுக்க மாட்டான், அவங்ககிட்ட போகாத அப்படின்னா, இதை விட மடத்தனமாக நான் வேற எதையும் பார்க்க முடியல. நவுது பில்லா, எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். எல்லாம் எல்லாம் மிகப்பெரிய கருணையை வச்சு நம்மளும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்திருக்கிறான். இதில்
நாம வந்து என்னுடைய மொழி இது, என்னுடைய வீடு இது, என்னுடைய காந்தான். கணித்துக்குரியவர்கள் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒருத்தர் ஒரு சகோதரர், அவர் மொழி வேறன்னு கூட வச்சுக்கோமே, அந்த மொழியை சார்ந்த அந்த முஸ்லீம், கண்ணியமான முஸ்லீம், பார்த்தா அந்த அளவுக்கு ஆச்சரியமா அவர் சொல்கிறாரு, பெருமையாக சொல்கிறாரு, ஜி நாங்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் சார். ஏன் இல்லை, எங்கள் காந்தானே சாப்பிடாது, காந்தான்னா குடும்பம், எங்கள் காந்தானே சாப்பிடாது, எங்கள் பரம்பரையே சாப்பிட மாட்டாங்க. இவன் பரம்பரை எது வரைக்கும் ஒன்றும் தெரியல. நல்லா காப்பாற்றணும். பாருங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை பிற சமுதாயம் தடை செய்தது அல்லது அறிவுறுப்பாக பார்க்குதுன்றதுக்காக தன் அதை ஹராமாக்கிக்கிறதுக்கு நமக்கு எந்த யோக்கியத்தையும் கிடையாது, அது பெருமை கிடையாது, அது அசிங்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தூய்மையாக்குகின்றானோ அதை அசுத்தமாக்குவதற்கு நமக்கு உரிமையோ தகுதியோ கிடையாது. அல்லாஹ் எதை அசுத்தம் என்று முத்திரை குட்டுறானோ அதை தூய்மைப்படுத்துறதுக்கு தகுதியோ யோக்கியத்தையோ அந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது. இந்த ஸ்டேஜில் நின்றுக்கிறவன் தான் முஸ்லீம். அதை மீறி போகிறவன் எல்லாம் காப்பாற்றணும், அவங்கள எல்லாம் காப்பாற்றணும். அத்தகைய நிலையில் நம்ம ஆயிடக்கூடாது. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நாம் எந்த ஒரு வட்டத்தையும் போட்டுக்கக்கூடாது. நான் இதைத்தான் சொல்ல வரேன். இந்த இந்த கூட்டத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அல்லாஹ் போட்டிருக்கிறான் ஒரு பெரிய வட்டம், கற்பனையே பண்ண முடியாத வட்டம், எவனாலையும் அளவிட முடியாத எல்லையை நமக்கு கொடுத்துருக்குறான், அளவே இல்லாத எல்லை. அந்த எல்லையை விட்டுட்டு நான் வந்து ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு குடும்பம், ஒரு இது அப்படின்னு நான் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டேன்னா என்னுடைய அறிவை நான் குறுக்கிக்கிறேன், கலிமாவுடைய தன்மையை நான் வேஸ்ட் செய்கிறேன்னு அர்த்தம். எல்லாம் காப்பாற்றணும். இந்த நிலையில் நாம் யாருமே இருக்கக்கூடாது, நம்ம யாருமே இருக்க. பாருங்கள், ஒரு பூசாரி இஸ்லாம் வர்றார், ஒரு தலித்தே இஸ்லாமுக்கு வரான், ஒரு பாப்பா இஸ்லாமுக்கு வரான், ஒரு செட்டியாரே இஸ்லாமுக்கு வரான், ஒரு பிரிட்டிஷ்காரே இஸ்லாமுக்கு வரான், ஒரு அமெரிக்காக்காரே இஸ்லாமுக்கு வரான், ஒரு இப்போ பாருங்கள் எல்லாரையும் எல்லாம் வரான்னாக்கா, இந்த கடலில் அந்த உப்பு தண்ணியோ சாக்கடை தண்ணியோ எதோ வந்து விழுந்துச்சுன்னா எல்லாமே தூய்மையாயிடுது. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நினச்சி பார்த்த இஸ்லாம் வந்து இதை இதை நினச்சி பார்த்தாவே இஸ்லாம் நம்மளை கவர்ந்துருக்கியாங்க. நான் வந்து பாப்பானை எப்படி வெறுப்பாக பார்த்தனோ, பாப்பான் தான்டா வேதத்தை கொடுக்காம இருந்தான், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் அவனை நான் வெறுத்தேன் அப்படின்னாக்கா, அவன் ஏரே ஓட்டக்கூடாது, ஏர் ஓட்டினா பாவம், இது தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, வேதத்தை ஓதுறவனை கேட்டாவே அந்த வேதத்தை அந்த காதை காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சட்டை வச்சிருக்கிறானே, அவனை எப்படி எனக்கு பிடிக்கும். ஆனால் அவனுடைய கொள்கை தான் பிடிக்காது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, அவனுக்கும் இஸ்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லுது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களை, நாமெல்லாம் சான்று பகழக்கூடிய மக்களாக இருக்கிறோம்னா அந்த அதை வந்து விசாலமாக்கிக்கணும், அதுக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். பாருங்கள், கிறிஸ்துவ சகோதரர்களை நான் வந்து உண்மையில் நினச்சி பார்க்குறேன், மருத்துவத்துறையில் அவங்க நல்ல கால் பதிச்சு மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, கல்வித்துறையில் நல்ல பதிச்சு சேவை செய்கிறாங்க. அது மூலம் அவங்கக்கிட்ட ஹக்கே இல்லைன்னா கூட அந்த மக்கள் வந்து அவங்க கிட்ட போய் சேர்றாங்க, நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எவ்வளோ பெரிய அவரை மாதிரி ஒரு சமூக சேவகரை, அவரை மாதிரி ஒரு சமூக ஆர்வலரை எவனும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழி நின்றுக்கிட்டு நாம் இந்த சமூகங்களை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா, இந்த இந்த சமூகங்களுக்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த ஹக்கு, இந்த சத்தியம் களிமா போய் சேர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நீ சாட்சி பகரணும் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நீ வந்து நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னாக்கா உனக்கு விரும்புவதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பும். உன் சகோதரனா யாரு? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் முஸ்லீம் தான் உன் சகோதரன் அப்படின்னு சொல்லலை. சகாபாக்களை பார்த்து முஸ்லீம் மட்டும்தான் உன் சகோதரன், மற்றவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலை. உன்னுடைய சகோதரன் ஆதம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறந்ததாக யாரையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள். அப்போ நான் சோனத்துக்காக இந்த ஜென்னத்துக்கு உண்டான வழியை தேடிட்டு போறேன்னா, என் சகோதரனுக்கு நான் சொல்லலைன்னா நான் எப்படிங்க உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் உண்மையான முஸ்லீமாக இருக்கணும்னா
ரெண்டு விஷயத்தை செய்யணும். ஒன்னு மத்தவனை பார்த்து காஃபிர்னு டக்குன்னு சொல்லக்கூடாது. அபுஜகல பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது காஃபிர்னு சொன்னதை நீங்க பாத்தீங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே குரான்ல இறக்கிட்டான், அவன் காஃபிர், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அபுஜகல பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட அபுஜகல பார்த்து காஃபிர்னு சொல்லலைங்க. நீங்க எங்கேயாவது கூட எடுத்து பாருங்க. அபுஜகலுக்கு சாவர வரைக்கும், அவன் சாவர வரைக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் சொல்றதுக்காகவே போறாங்க, இஸ்லாம் சொல்றதுக்காகவே போறாங்க. ஒரு முறை நல்ல மழை, அரபு நாட்டிலலாம் மழை அதிகமாக வராது அப்படி, ஆனால் அந்த நேரத்தில் நல்ல மழை. அபுஜகலும் அபுஜகளுடைய அடிமையும் குடும்பமும் வீட்டில் தாழ்பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபுஜகல் சொல்றான், இந்த நேரத்தில் என்னை யாரேனும் உதவி கேட்டு வந்தா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்றான். அதுக்கு அந்த அடிமைகளையும் அந்த குடும்பத்தரையும் சாட்சியாக்குறான் அபுஜகல். அந்த நேரத்தில் ஒருத்தர் தட்டுறாங்க கதவை, திறக்கிறாங்க, திறந்து பார்த்தா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே நிற்கிறாங்க. அப்போ என்ன வேணும் முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ இஸ்லாம் ஏற்றுக்கோ, கலிமா சொல்லு, வேறு ஒன்றும் இல்லை. நனைஞ்சிட்டு போகிறாங்க ரசூல்லா. யாருக்கிட்ட? அபுஜகல் கிட்ட. கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் வாக்கு மாறுவான், அந்த வாக்கு மாறுறதை ரசூலுல்லாஹ் பொருட்படுத்தல வந்துடுறாங்க, ஏத்துக்கல. எதுக்கு இதை சொல்ல வரனா, அடைமழையிலும் அநியாயக்காரர்கள் என்ன தெரிஞ்சா கூட அவங்க கிட்ட போய் சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க எந்த பாவமும் செய்யாதவங்க. ஜி உண்மையில நான் சொல்றேன், என்னுடைய சமூகத்தை என்னுடைய மக்களை வந்து நீங்க காஃபிர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலுங்க, எனக்கு எப்படிங்க தெரியும், என் சகோதரங்களுக்கு எப்படிங்க தெரியும், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை துணை இல்லை அப்படின்னு பதியப்பட்டு இருக்குது. அவங்க அவங்க நெஞ்சில், அவங்க அவங்களுடைய மரபணுக்கள்ல பதியப்பட்டு இருக்குது. இந்த சிலையை கும்பிடு, அதை பண்ணு, இதை பண்ணு, இந்த சாங்கியம் பையன், இந்த சடங்கு பண்ணு அப்படின்னு பதியப்பட்டு இருக்குது. அதை நம்ம களை எடுக்கிறதுக்காக தான் இந்த களிமா நம்ம அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இந்த களிமா செய்தி அவங்க கீழே சொல்லாமலேயே அவங்கள காஃபிர்னு சொல்லி அவங்கள நிராகரிக்காதீங்க. அவன் அடிப்பான், அவன் திட்டுவான், நீ பொறுத்துக்கோ. அதனால தான் வல்லசர்ல அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் ஈமான் கொண்டு, அதாவது ஈமான் கொண்டு நற்செயல் செய்கிறாங்களோ, அதாவது அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்லிக்கிறாங்களோ, அந்த நேரத்தில் துன்பம் வந்து அதை பொறுத்துக்கிறாங்களோ, அவங்கள தவிர மற்றவெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறான். இப்போ நம்ம முடிவு பண்ணணும், நான் நஷ்டத்தில் இருக்கிறேன்னா லாபத்தில் இருக்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கும் சோனத்துக்கும் தகுதியானவனா நான் இருக்கிறேன்னா இல்லையா? ஏன்னா வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க இஸ்லாம், அது நடைமுறை. அது என்னுடைய வார்த்தையாலும் என்னுடைய செயலாலும் என்னுடைய சொல்லாலும் நான் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கண்ணியத்துக்குரியவர்களே, நான் நஷ்டவாளி ஆயிடுவேன். அந்த நஷ்டவாளி கூட்டத்திலேருந்து எல்லாம் நம்மளை பாதுகாத்தார்கள் போனாங்க. அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்ட அநியாயக்காரங்க. இன்னும் நான் நிறைய விஷயங்களை சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் கிட்ட அனுப்புகிறானே, அந்த 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 அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூதரா தேர்ந்தெடுத்து நீங்க ஃபிரௌன் கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்க, அவன் ஏத்துக்குவான், ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கொலை செய்துடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அவங்க அடிமை, அதுவும் அந்த அந்த ராஜாவகிட்டயே அவங்க வளர்ந்தவங்க, அந்த அரண்மனையிலே வளர்ந்தவங்க, எல்லாம் தெரிஞ்சும் இந்த குற்றம்லாம் இருக்குது, தேச குற்றம்லாம் இருக்கு. அவங்க அவங்க போய் இதை செய்கிறாங்கன்னா என்ன பண்ணோன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அநியாயக்காரர்கள் கிட்ட கூட நீ மென்மையா பேசு இஸ்லாம. நான் ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம்னா போய் தாட்டுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே மென்மையாக பேசு அப்படின்னு அநியாயக்காரர்களிடத்தில் கூட மென்மையாக பேச சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, எல்லாம் தெரிஞ்சு அவன் நான் தான் ரப்பு அப்படின்னு சொல்கிறானே ஃபிரௌனு, அவங்ககிட்டயே நீ அடக்கமாக பேசு, அமைதியாக பேசு, அழகாக பேசுன்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறானே. இந்த மக்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும், நான் தான் சாமின்னு எவனா சொல்கிறானா? என்னை தவிர வேறு யாரையும் கும்பிடாதன்னு சொல்லக்கூடிய அகந்தை மிக்கவனு யாரேன்னு இருக்கிறானா? மோடி உட்பட சொல்கிறேன், ஒபாமா உட்பட சொல்கிறேன், உலகத் தலைவராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களாக தன்னை கருதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராவது என்னை கும்பிடுங்க, என்னை தவிர வேறு சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆங்காரம் உள்ளவர்கள் யாரையும் இப்போ இருக்கிறாங்களா?
அப்பேற்பட்ட அகங்காரம் உள்ளவர்களுக்கே மென்மையா சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடும் போது இவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, இவங்கெல்லாம் அறியாத மக்கள். குரான்ல அல்லாஹ் அதான் சொல்றான், இவர்கள்லாம் அறியாத மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அப்படி சொல்லாதவரை அவர்களை நிராகரிக்கக்கூடிய மக்கள் நீங்க சாட்சி சொல்லாதீங்க, தயவுசெய்து நீங்க சொல்ல. நாம யாரும் சொல்லக்கூடாது, நீங்கன்னா நான் உங்களை தனியா சொல்லல, நம்ம யாருமே சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லாம இவன் காஃபிரு இவன் ஏத்துக்க மாட்டான் அடிக்கிட்டோம். நான் கேட்டேன் நிறைய முறை கேட்டுக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபில் போனாங்க, அடி வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, அதெல்லாம் பெரிய இன்னமும் பெரு நல்ல பயன்லாம் பேசுவாங்க. நீ எங்கேயா போய் அடி வாங்கின? இஸ்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒருத்தந்தான், வேற யாரும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா? அடி வாங்கினியா? ரசூல்லாவோட சுன்னத்தை எல்லாத்தையும் சொல்கிறிய, இந்த சுன்னத்தை வாங்கினிய, நீ தொப்பிக்காக பேசிக்கிறிய, அடிச்சுக்கிறிய, இது கையாட்டுறதுக்கு கை மேலே கட்டுறது கீழே கட்டுறது துணி மேலே போடுறது கீழே போடுறது பற்றி அடிச்சுக்கிறிய, நீயே அடிச்சுக்கிறிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காஃபிர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாங்களே இன்னைக்கு வாங்கினியாயா அப்படின்னு நான் கேட்டா, இது என்ன குதர்க்கமாக பேசுறது அப்படின்றாங்க. நான் அல்லாஹ் காப்பாற்றணும், இந்த நிலையிலிருந்து நாம் விலகினோம், இந்த இந்த சிந்தனையை உடைக்கணும். நாம் முதல்ல ஒரு வட்டம் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாசியுள்ளான், வாசிக்கினா விரிவானவன், அந்த விரிவை எல்லை போடுறதுக்கு அளக்கிறதுக்கு நமக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. அப்பேற்பட்ட விரிவானவனுடைய விசாலமான அறிவு நம்மக்கிட்ட வந்திருக்குது, நம்மக்கிட்ட நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறான், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்னா ஜன்னத்துக்கு போகலாம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வந்து வழிகாட்டியிருக்குது. அத்தகைய பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. واقرضوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته لا اله لا اله الا الله محمد رسول الله لا اله لا اله الا الله محمد رسول الله لا اله لا اله الا الله محمد رسول الله لا اله لا اله الا الله